சொல்றாங்க. நல்லாலம் புரிஞ்சு, நல்லாலம் புரிஞ்சு, நாட்டுக்கு நல்லாலம் புரிஞ்சிருச்சு. முகஸ்தானி முதலமைச்சர் வந்து நாட்டுக்கு நல்லாலம் புரிஞ்சிருச்சு. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா, நாட்டுக்கு நல்லாலம் இருக்க போது, நல்லாலம் இருக்க போது. மோடி இந்த நாட்டை விட்டு ஓடும் போது நாட்டுக்கு நல்லாலம் இருக்க போது. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. முகஸ்தானி முதலமைச்சரா வந்து உங்களுக்கு உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறா. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. இந்த பொள்ளாச்சி தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றவருதான் எம்பியா ஜெயிக்க போறாரு. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. நல்லாலம் இருந்துச்சு, நல்லாலம் இருந்துச்சு, நாட்டுக்கு நல்லாலம் இருந்துருச்சு. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நாட்டுக்கு நல்லாலம் இருந்துருச்சு. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து கொள்ளையில ஒரு நல்லாட்சி நடக்குது. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில உணவு கடை கொடுக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சக்கமா சொல்றா, சக்கமா. இந்த பாப்பா நாளைக்கு ஒரு வக்கீலா வரப்போகுது. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. இந்த பாப்பா நாளைக்கு ஒரு டீச்சரா வரப்போகுது. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போதாது. இந்த சொந்த பந்த உங்க அண்ணன் நம்பி எல்லாருக்கிட்டையும் சொல்லி. மலையாள பகவதி, மலையாள பகவதி, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா அப்படின்னு நான் சொல்லலைங்க. இங்க ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமான முறையில தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. யார் அவரு, வாங்க பாக்கலாம். இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றான்னு இப்படி ஒரு கெட்டப்ல பொள்ளாச்சியில பிரச்சாரத்தை துவங்கி இருக்காங்க. சேலத்தை சேர்ந்த கோவிந்தன் அப்படிங்கிறவரு தன்னோட நூதன பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. லோக்சபா தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சியினர் தான் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் நிறுத்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்ற வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னும், உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றான்னு அந்த கட்சி கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு பிரச்சாரம் செஞ்ச மாதிரி குடுகுடுப்பையும் அடிச்சுக்கிட்டு வீதி முழுக்க பிரச்சாரம் செஞ்சதா சொல்லப்படுது. ஒரு சில பகுதிகளில் திமுகவினரும் இவரோட சேர்ந்து வீதி வீதியா இந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்படி கூடவா பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு மக்கள் வாய்ப்பொழுந்து பாக்குற மாதிரி பலரும் இதை பத்தி நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜக்கம்மா வாக்கு பொய்க்காது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.